சோ நம்ம இதுவரைக்கும் என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சு. அந்த வெடிப்பு நடந்ததுனால வந்து அந்த வெடிப்பு இன்னும் போய்கிட்டு இருக்கு, அதனால அங்கங்க கூட்டமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிறைய இது கேஸா இருக்குல்ல, அந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஹாலுக்குள்ள வந்து ஒரு 1000 பேரை உள்ள விட்டோம்னு வச்சுங்க. ஒரு பெரிய ஹாலுக்குள்ள 1000 பேரை உள்ள விட்டுட்டு ஒரு கதவை சாத்திட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு திறந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க சில கூட்டம் கூட்டமா உட்காந்துருப்பாங்க. ஆள் ஆளுக்கு வந்து ஒரு கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசியிருப்பாங்க. யாராவது 1-2 பேர் தனியா அங்க உட்காந்துருக்கலாம், அங்கிட்டே இருக்கலாம். பட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தமா 1000 பேரை அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிருந்தாலும் அவங்க அங்கங்க ஒரு கூட்டம் கூட்டமா மாறி இருப்பாங்க. சோ அதே மாதிரி கேஸ் ஃபுல் கேஸா இருந்தது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்படிங்கிற ஃபுல் கேஸா இருந்தது. என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, இது ஃபுல்லா வந்து இந்த போர்டு தான் நீங்க மொத்த பிரபஞ்சமா எடுத்துக்கணும், சரியா? இந்த போர்டு தான் வந்து நமக்கு மொத்த பிரபஞ்சம். சோ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா கேஸா இருந்தது. அந்த கேஸா இருந்தது என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அந்த கேஸ் எல்லாமே அங்கங்க கூட்டமா ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி கூட்டமா ஆரம்பிச்சு இதுக்குள்ளேயே வந்து ஒரு சுழற்சி ஏற்படுது. அதனால அந்த கூட்டமா அங்கங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இது மாதிரி எத்தனை கூட்டம் சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்கச்சக்கமான கூட்டம், நம்மளால கோடிக்கும் கோடிக்கும் மேல வந்து கூட்டமா அங்கங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போதைக்கு சாம்பிள்காக ஒரு 3 கூட்டத்தை எடுத்திருக்கோம், சும்மா ஒரு சாம்பிள்காக நம்ம எடுத்திருக்கோம். அந்த கூட்டத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சப் குரூப்பா, அந்த கூட்டத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கூட்டமா இன்னும் நிறைய கூட்டம் தனித்தனியா இருக்கு. சோ ஒரு பெரிய கூட்டமா அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன கூட்டமா அடுத்து தனித்தனி கூட்டமாவும் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த இடம் தான் நம்ம பிரபஞ்சத்தோட சென்டர் பாயிண்ட், சரியா? இந்த இடம் தான் நம்ம பிரபஞ்சத்தோட சென்டர் பாயிண்ட், ஓகேவா? அதாவது இங்க இருந்தா நமக்கு வெடிப்பு ஆரம்பிச்சு வெடிச்சு போய்கிட்டே இருந்துச்சு பிரபஞ்சத்தோட. இதான் மொத்த பிரபஞ்சம் அப்படின்னா இதுதான் பிரபஞ்சத்தோட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, மொத்த கேஸும் அப்படியே இந்த சென்டர் பாயிண்ட சுத்தி வந்துகிட்டே இருக்கு. மொத்த கேஸும் இந்த சென்டர் பாயிண்டை நம்ம வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கும் போது அந்த வீல் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி மொத்த இதுவும் வந்து இந்த வேர்லிங் அப்படிம்பாங்க சுழற்சி, அந்த மொத்த இதுவும் வந்து கேஸும் இந்த சென்டர் பாயிண்ட் அப்படி சுத்தி வந்துட்டே இருக்கு. இப்படி சென்டர் பாயிண்டை சுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது அங்கங்க ஒரு பெரிய கூட்டமா ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆகி அந்த கூட்டத்தோட சேர்ந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன சப்குரூப்பும் ஃபார்ம் ஆகுது, சரியா? இந்த பெரிய பெரிய கூட்டத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கேலக்சி. இந்த பெரிய பெரிய கூட்டம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கேலக்சி, அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பெரிய பெரிய கூட்டம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கேலக்சி, அண்டம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? சோ யூனிவர்ஸ் அப்படிங்கறதா பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே வந்துடும், சரியா? யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே வந்துடும். அதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கூட்டத்தை தான் வந்து கேலக்சி, அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்தையும் அண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரபஞ்சம்னா மொத்தம், அதாவது அண்டம் ஒரு நம்ம பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணுதான், ஒரே ஒண்ணுதான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். அண்டம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான அண்டம் இருக்கு அப்படிங்கிறோம். அதாவது எக்கச்சக்கமான கேலக்சி இருக்கு, கணக்கே இல்லாத அளவுக்கு கேலக்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், பட் கேலக்சிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அந்த சின்ன சின்ன கூட்டத்தை தான் வந்து நம்ம கேலக்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள சின்னதா இன்னொரு சப்குரூப் போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு கேலக்சிக்குள்ள சப்குரூப் போட்டோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், அதை தான் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம், சரியா? அப்ப சோலார் சிஸ்டம் எங்க இருக்கும் அப்படின்னா, கேலக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளதான் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் இருக்கும். அப்ப ஒரு கேலக்சிக்குள்ள எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்குன்னு கேட்டா, எக்கச்சக்கமான சோலார் சிஸ்டம் இருக்கும் ஒரு கேலக்சிக்குள்ள. ஒரு அண்டத்துக்குள்ள எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, எக்கச்சக்கமான சோலார் சிஸ்டம் இருக்கும், சரியா? சோ அப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுக்குள்ள எக்கச்சக்கமான கேலக்சி, எக்கச்சக்கமான அண்டம் இருக்குது. அதுல அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் எக்கச்சக்கமான சோலார் சிஸ்டம் இருக்குது, சூரிய குடும்பம் இருக்கு, சரியா? அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள பிளானட்ஸ் அப்படிங்கிறது, சூரிய குடும்பத்துக்குள்ள வந்து நட்சத்திரங்கள் இருக்கலாம், இல்ல வந்து இது இருக்கலாம், கோள்கள் இருக்கலாம், பிளானட்ஸ் இருக்கலாம், ஸ்டார்ஸ் இருக்கலாம், அது உள்ளுக்குள்ள சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, ஓகேவா? சோ இருக்கிறதுலே பெருசு எது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இருக்கிறதுலே பெருசு வந்து யூனிவர்ஸ், ஓகேவா? ஹையஸ்ட் அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கம்மா, அதனாலதான் இதை உங்களுக்கு இப்படி நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பெருசு யூனிவர்ஸ். அதுக்கு அடுத்து யூனிவர்ஸுக்கு அடுத்து பெருசு வந்து கேலக்சி, அண்டம். அதுக்கு அடுத்து பெருசு வந்து சோலார் சிஸ்டம், அதுக்கு அடுத்து பெருசு வந்து பிளானட். அப்ப நம்மளுடைய பூமி, நம்மளுடைய பூமி வந்து நம்ம பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஒரு கோல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூமியை வந்து கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல் வந்து ஒரு சோலார் சிஸ்டம்குள்ள இருக்கு, நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு. அந்த சூரிய குடும்பம் நம்மளுடைய ஒரு நமக்குன்னு ஒரு அண்டம் இருக்கு, அந்த அண்டத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி நம்மள மாதிரியே எக்கச்சக்கமான சூரிய குடும்பம் இன்னும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறாங்க. சோ நம்ம ஏன்னா நம்மள மாதிரியே கோல் வந்து நிறைய இருக்கு இல்லையா, பூமி மாதிரி வந்து நிறைய கோள்கள் இருக்குங்கிறாங்க. அந்த கோல்ல உயிர் இருக்கோ இல்லையோ, ஏலியன் இருக்கோ இல்லையோ, யூஎஃப்ஓ இருக்கோ இல்லையோ, இல்ல வந்து நம்ம வந்து ஹாலிவுட் படத்துல காட்டுற மாதிரி இருக்கோ இல்லையோ, இல்ல ஸ்டார் வார்ஸ் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் தனியா ஒதுக்குங்க. இந்த மாதிரி
வந்து கோள்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கோள்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இதைதான் வந்து சூரிய குடும்பம் அப்படிங்கிறோம். அந்த சூரிய குடும்பம் எல்லாமே வந்து அந்த சூரிய குடும்பம் வந்து ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அண்டம் பாத்தீங்கன்னா நிறைய அண்டங்கள் சேர்ந்து மொத்தமா மொத்த பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்சம் எத்தனைன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதாவது யூனிவர்ஸ் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் இந்த பிக் பேங்ல இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் பிக் பேங் தியரி. கிளியரா? அவ்வளவுதான் பிக் பேங் தியரி. கிளியரா? இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும்? இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும்? யூனிவர்ஸ் கேலக்சி சோலார் சிஸ்டம் பிளானட்ஸ் இதை வந்து மேலிருந்து கீழ் இல்ல கீழிருந்து மேல் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகே, இதை நல்லா பாத்துக்கோங்க. இதை மேலிருந்து கீழ் இல்ல கீழிருந்து மேல் அசெண்டிங் இல்ல டிசெண்டிங், டிசெண்டிங் இல்லைனா அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே, பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கேலக்சி சோலார் சிஸ்டம் பிளானட்ஸ், பிரபஞ்சம் அண்டம் சூரிய குடும்பம் அண்ட் கிரகங்கள். ஓகேவா? சோ இதுதான் வந்து மொத்த பிக் பேங் தியரியும்.